அகத்திய மகான் இந்த வீடியோவில் வாசி மண்டலங்களின் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரின் போற்றி அகத்தி எகத்தி எழுத்தி எழியன அகத்தி எகத்தி எழுத்தி எழியன அகத்தி எகத்தி எழுத்திய என் செயல் யாரும் இல்லை அறியா இவை அனைத்துமே அகத்தி மகான் உங்கள் சேரையா உங்கள் சேரையா அகத்தியமானே சத்திய பராபரனே இறைவா இறைவா இறைவாய். வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலயமா வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலயமா நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில் வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம்தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காத்துக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலயமா நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. வாசி மண்டலங்களின் ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தா, நாம் பிறந்த உடனே மூக்கில் சுவாசம் பண்ணுற வரைக்கும் நாம் பூமண்டலத்தில் தான் இருக்குது. நம்ம வாசி பூமண்டலத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் எப்பயுமே நம்மளுடைய நம்மளுடைய தேவைகள் எல்லாமே குலதெய்வ மண்டலமான பூமண்டலத்துக்கும் மேல்நிலை மண்டலமான குலதெய்வ மண்டலத்துக்கிட்ட இருந்து தான் நம்மளுடைய தேவைகளை அடைய முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வத்தின் மூலியமாக தான் நம்ம பூமண்டலத்தில் எல்லாருடைய தேவைகளையும் கண்டிப்பாக அடைய முடியும். அந்த குலதெய்வம் அப்படின்றது நம்மளுடைய மூதாதையரான தாத்தா தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம குடும்பத்தில் நமக்கு முன்னாடி இறந்து போனவங்க தான் நம்மளுடைய குலதெய்வம். அந்த குலதெய்வத்தின் கட்டுப்பாட்டில் தான் நமக்கு முன்னாடி இறந்து போனவங்க இருப்பாங்க. அவங்க எப்பயுமே நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய கெட்டதையும் நமக்கு செய்வாங்க. ஏன்னா அது பிரேதாத்மா தான், இறந்து போன பிரேதாத்மா தான் குலதெய்வ மண்டலத்தில் போய் இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். இறந்து போன பிரேதாத்மா தான் இந்த பூமண்டலத்தில் சுவாசம் பண்ணுற எல்லாரையுமே வழி நடத்துது. ஏன் அப்படி இறந்து போன பிரேதாத்மா நம்ம எல்லாரையுமே வழி நடத்துது பூமண்டலத்தில் அப்படின்னு பார்த்தா, நாம் மூக்கில் சுவாசம் இழுப்போம். மூக்கில் சுவாசம் இழுக்கும்போது வானத்தில் இருந்து வரக்கூடிய பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த காற்று மொதல் பூமியில் படுது. பூமியில் பட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம
நம்மளுடைய மூக்கில் இழுக்கிறோம் நம்ம வாசியை. அப்படி இழுக்கும்போது பூஸ்பர்ஷன் ஆகி தான் பூமியில் பட்டாலே பிரேதாத்மாக்களுடைய கண்ட்ரோலில் தான் அந்த வாசி செயல்படும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் எல்லா சித்தர்களும் சொன்னாங்க, பூமண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரேதாத்மாவுடைய கண்ட்ரோலில் எந்த மனிதன் இருந்தாலுமே அந்த மனிதனுக்கு எப்பயுமே நல்லது நடக்காது, ஏதோ கொஞ்சம்தான் நல்லது நடக்கும். ஆனால் அதை விட மேல்நிலையான தேவர்களோட மண்டலத்திலிருந்து மேல்நிலையான தேவர்களோட புனித வாசியோட வாசி மந்திரத்தை சொன்னாதான் அந்த மனிதனுக்கு எப்பயுமே நல்லது நடக்கும். ஏன்னா வாசி மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் தேவர்களோட எழுத்தை சொல்கிறீங்க, தேவர்களோட எழுத்தை சொல்லும்போது பிரேதாத்மாக்கள் எல்லாமே தேவர்களை கண்டு பயப்படும். அப்போ பிரேதாத்மாக்கள் எதுவுமே உங்களுடைய சுவாசத்தை கெடுக்காது. இதனால தான் வாசி மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வமும் புனிதப்படும், உங்களுக்கு முன்னாடி இறந்து போன அந்த பிரேதாத்மாக்களும் புனிதப்படும், நீங்களும் உங்களுடைய வேலைகளை நல்லபடியாக செய்ய முடியும். அப்படின்றதுனால தான் எல்லா சித்தர் மகான்களும் அகத்திய மகான்களும் வாசி மந்திரத்தை கண்டிப்பாக எல்லாரும் சொல்லணும், ஜபம் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணணும், வாசி யோக பயிற்சி பண்ணணும் எல்லா மனிதனும். அதுதான் உண்மையான விஷயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதில் வந்து வாசியின் மண்டலங்களின் ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தா பூமண்டலத்தில் இருக்கிறவங்க மூக்கில் சுவாசம் இழுக்கிறவங்க எல்லாருக்குமே பூமண்டலத்தை விட மேல்நிலையான குலதெய்வ மண்டலத்தில் இருக்கவங்க. அதாகப்பட்டது அந்த பூமண்டலத்தில் இருக்கிறவங்க பிறந்த மனிதர்கள் இறந்து போனதுக்கப்புறம் ஆறங்குல சுவாசமாக குலதெய்வ மண்டலத்தில் பயணப்படுவாங்க. அப்படி குலதெய்வ மண்டலத்தில் பயணப்படும் போது அவங்க தான் வந்து பூமண்டலத்தில் இருக்கிற அவங்க குலத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்பயுமே ஆதிக்கம் செலுத்துவாங்க. அதைத்தான் நம்ம எல்லாருமே குலதெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் வழிபடணும். இப்போ எல்லா சித்திர மகான்களும் சொல்லியிருக்காங்க, குலதெய்வத்தை வழிபடலைனா வேறு எந்த தெய்வமும் உங்களுக்கு கொடுக்காது அப்படின்னு. ஏன் சொல்கிறாங்கன்னா குலதெய்வ மண்டலத்துக்கு அப்புறம்தான் பூமண்டலம் இருக்குது. அதனால் குலதெய்வத்தை நாம் எல்லாருமே வழிபடணும். குலதெய்வம் அப்படின்றது நமக்கு முன்னாடி நம்ம குலத்தில் இறந்து போன பிரேதாத்மாக்களுடைய கண்ட்ரோலில் தான் அந்த குலதெய்வமும் இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த குலதெய்வம் தான் அந்த குலத்தை வழி நடத்தும். அதனால் இறந்து போன அந்த பிரேதாத்மா மூலியமாக தான் நாம் வழி நடத்தப்படுறோம். இதுதான் உண்மையான விஷயம். இது வந்து குலதெய்வத்துடைய மண்டலம் மூலியமாக பூமண்டலம் கண்ட்ரோல் ஆகுது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த குலதெய்வ மண்டலம் வந்து அசுர மண்டலத்துக்கு கண்ட்ரோல் ஆகுது. அசுர மண்டலம் அப்படின்னா அந்த குலதெய்வங்கள் எல்லாம் எந்தெந்த குலதெய்வங்கள் வந்து அசைவம் படைக்கப்படுதோ அந்த மண்டலம் அது அந்த குலதெய்வங்கள் எல்லாமே அசுர மண்டலத்துக்கு கட்டுப்பட்டது. அதுக்கப்புறம் அசுர மண்டலத்தையும் தாண்டி வரக்கூடியது தான் தேவர்களுடைய மண்டலம். அந்த தேவர்களுடைய மண்டலம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாசியோடைய கண்ட்ரோலில் தான் இந்த அசுர மண்டலமும் இருக்கும். அதே மாதிரி இந்த குலதெய்வ மண்டலமும் இருக்கும். அதே மாதிரி இந்த பூமண்டல மனிதர்களும் இருப்பாங்க. அப்படி அந்த தேவர்களோட மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தை தான் வாசி மந்திரம் தான், அந்த வாசி தான் ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவர்கள் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்னப்பறவை நிலையில் இருக்கக்கூடிய அந்த வாசி தான் வந்து எல்லா மனிதனுடைய உடல்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த வாசியுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது அந்த தேவர்கள் மண்டலத்தில் இருக்க அந்த தேவர்கள் மூலியமாக நீங்கள் குலதெய்வ மண்டலத்தில் இருந்தும் தப்பிக்கலாம், அசுர மண்டலத்தில் இருந்தும் தப்பிக்கலாம். நல்லபடியாக தேவர்களோட முழு ஆசீர்வாதத்தில் இந்த பூமண்டலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் மேல்நிலை அடைய முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வாசி மந்திரத்தை சொன்னால் எப்பயுமே உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியில் முடியறதுக்கு காரணம் அதான். வாசி மந்திரம் அப்படின்றது தேவ மண்டலத்தில் இருந்து தேவர்கள் கொடுத்த
மந்திரம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாசியும் செயல்படுது, அந்த வாசி பயணிக்கிற இடமும் அப்படி தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்பயுமே வாசி மந்திரம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேவமண்டலத்தில் ஆசீர்வாதத்தில் நீங்கள் பயணப்பட முடியும். வாசி மந்திரம் சொன்ன உடனே தேவமண்டலத்துக்கு நீங்கள் இறந்ததுக்கப்புறம் தேவமண்டலத்துக்கு உங்கள் வாசி போகும். அதுக்கப்புறம் நீங்கள் உடனே வந்து இப்போ எடுத்த பிறவியை விட மேல் பிறவியை தேவர்கள் மூலியமாக தான் நீங்கள் எடுக்க முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஆதிக்கம் செயல்படுது. இது எப்படின்னா அந்த தேவர்கள் மண்டலத்தை விட மேல்நிலையான ரெண்டங்குல சுவாசமான சூரிய மண்டலத்தின் மூலியமாக தான் தேவர்கள் செயல்படுறாங்க. சூரியன் மூலியமாக தான் தேவர்கள் செயல்படுறாங்க. அதே மாதிரி சூரிய மண்டலத்தை ஆதிக்கம் பண்ணுறது கண்டிப்பாக வாயு மண்டலம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாயு மண்டலம் எப்படி சூரிய மண்டலத்தை ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக காற்று இல்லைன்னா சூரியன் எரியவே எரியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காற்று இருந்தால் மட்டும்தான் சூரியன் எரியும். காற்றின் மூலியமாக தான் சூரியன் சதா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ சூரிய மண்டலத்தை ஆதிக்கம் செய்கிறது காற்று தான். அந்த காற்று தான் வாயு மண்டலம். சூரியனையே ஆதிக்கம் செய்கிறது வாயு மண்டலம் தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருந்து தான் எல்லா சித்தர் மகான்களும் சொன்னாங்க, காற்று தான் உண்மையான கடவுள். அந்த காற்றை தான் நாம் வணங்கணும். அந்த காற்று தான் அந்த வாயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று தான் நம்ம உடம்புலையும் நிறைஞ்சிருக்கு. நம்ம அந்த உடம்பில் நிறைஞ்சிருக்க அந்த காற்றை நாம் வாசியோக பயிற்சி பண்ணி நம்மளுடைய வாசியை மேல்நிலை அடைய வச்சு அதை சிரசுக்குள்ளே ஒடுங்க வச்சு நம்ம ஓரங்கள சுவாசமாக மாறும்போது தான் நம்மளுடைய வாசி வாயு மண்டலத்தில் பயணப்படும். நம்ம வாயு மண்டலத்தில் நம்ம வாசி பயணப்படும் போது பூமண்டலமும் வாயு மண்டலத்துக்கு அடங்கும். அதே மாதிரி குலதெய்வ மண்டலமும் வாயு மண்டலத்துக்கு அடங்கும். அதே மாதிரி அசுர மண்டலமும் வாயு மண்டலத்துக்கு அடங்கும். அதே மாதிரி தேவ மண்டலமும் வாயு மண்டலத்துக்கு அடங்கும். எதுக்கு? சூரிய மண்டலமும் வாயு மண்டலத்துக்கு தான் அடங்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வாசியோக பயிற்சி பண்ணி மனித உடல் எடுத்த நான உடல் எடுத்த நாம் எல்லாருமே நம்மளுடைய வாசி மந்திரம் வச்சு வாசியோக பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக நாம் நம்மளுடைய வாசியை மேல்நிலை அடைய வைக்கலாம். உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் உங்கள் வாசியை கொஞ்சம் கொஞ்சமாக வாசியோக பயிற்சி பண்ணி ஒவ்வொரு நிலைகளாக கடந்து நீங்கள் மேல்நிலை அடைய வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த பிறவி உங்கள் வாசி எங்கே பயணிக்குதோ அந்த இடத்துல தான் உங்களுடைய பிறவி இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இப்படி தான் வந்து வாசி எல்லா மண்டலங்கள்லையும் ஆதிக்கம் செய்து. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள்.